சிற்றம்பலம் பெண்ணாருடைய சிவனே போற்றி இன்னாட்டவருக்கும் இல்வா போற்றி. அனைவருக்கும் வணக்கம். மிதுன ராசிக்குண்டான நவம்பர் மாத பலன்களை பற்றி பார்க்கலாம். அதை வந்து நம்மளோட சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டன் ஆல் அப்படின்னு சொல்லக்கூடிய பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய அனைத்து பதிவுகளுமே உங்களுக்கு உடனுக்குடன் வந்துக்கிட்டே இருக்கும். அனைவருக்கும் தீபாவளி நல்வாழ்த்துக்கள். நவம்பர் மாதம் இந்த மாதம் மிதுன ராசிக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். மிதுன ராசியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, ராசி அதிபதி மற்றும் லக்னாதிபதினு சொல்லக்கூடிய புதன் மற்றும் நான்காம் அதிபதினு சொல்லக்கூடியவரும் அதே கிரகம்தான். இது உங்கள் ராசி. உங்கள் ராசிக்கும் நாலாம் அதிபதிக்கும் சொந்தமான புதன் பகவான் இப்போ இருக்கக்கூடிய வீடு ராசிக்கு ஆறாம் வீட்டில் இருக்கார். பொதுவாக ராசி அதிபதி மறையும் பொழுது கொஞ்சம் கவனமாக இருக்கணும். கடன் வாங்க வேண்டிய விஷயமோ, நோய் தொந்தரவுகளோ, அல்லது ஏதாவது ஒரு வேலையில் ஒரு திருப்தி இல்லாமல் இருக்கிறதோ, ஏண்டா வேலைக்கு போகிறோம், யாருக்காக நம்ம இப்படி உழைச்சி கொட்டுறோம், எதுக்காக இவ்வளோ கஷ்டப்படுறோம் அப்படிங்கிற எண்ணத்தை எல்லாமே ஏற்படுத்தி கொடுத்தோம். ஸோ அதில் எல்லாமே கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அது மட்டும் இல்லாமல் அந்த ராசி அதிபதி சனி பார்க்குது 15ஆம் தேதி வரைக்கும் வக்ர பார்வையாக பார்க்கும் பொழுது வேலையை விட்டுட்டு வந்துடலாமா அப்படிங்கிற எண்ணத்தை கூட ஏற்படுத்தி கொடுப்பார் 15ஆம் தேதி வரைக்கும். அதற்கப்புறம் கொஞ்சம் நிலைகள் மாறும் அப்படிங்கிறது உண்மை. ஏன்னா 4ஆம் அதிபதியும் அவர் ஆகிறதுனால ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க. அடிக்கடி ஏதோ ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலைனால வேலைக்கு போக முடியாமல் இருக்கிறது, லீவ் போட வேண்டிய ஒரு சூழ்நிலைகள், கடன் கொஞ்சம் அதிகமாக இருக்க வேண்டிய ஒரு அமைப்பு, இதெல்லாமே ஏற்படுத்தி கொடுத்துருவார். கடன் வாங்க வேண்டிய ஒரு சூழ்நிலைகளையும் கூட நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுத்துருவார். வீடோ மனைகளோ சொத்து சுகங்களோ வண்டி வாகனத்திலையோ ஏதாவது ஒரு பழுதுகளோ அதில் ஏதாவது ஒரு விரைவு செலவுகளோ ஏற்படுறதுக்குண்டான வாய்ப்புகளும் உண்டு இந்த மாதம். அடுத்தது பாருங்கள் 3ஆம் அதிபதி. 3ஆம் அதிபதினு சொல்லக்கூடியவர் யார் உங்களுக்கு? சூரியன். இந்த சூரியன் பாருங்க 14ஆம் தேதி வரைக்கும் நீச நிலையில் இருக்கிறார். அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு விருச்சிகத்துக்கு வருகிறார். பொதுவாக ஐப்பசி மாதம் பிறந்தவங்களுக்கு சூரியன் நீசம். அப்போது இந்த ஐப்பசி மாதம் பிறந்தவங்கெலாம் பாருங்கள் தீபாவளி பண்டிகையை சிறப்பாக கொண்டாட முடியாது. ஏதாவது ஒரு தடைகள், ஏதாவது ஒரு தாமதங்கள், ஏதாவது ஒரு குற்றம் குறைகள் இருந்துகிட்டே இருக்கும். இது வந்து ஒரு சாதாரண ஒரு விதிக்கப்பட்ட ஒரு விதி. அப்போது அந்த சூரியன் வந்து 14ஆம் தேதி வரைக்கும் நீசம் ஆகும்பொழுது கொஞ்சம் உங்களுடைய முயற்சிகள் எல்லாமே கொஞ்சம் தள்ளி வைங்க. ஒரு விஷயம் புதுசாக செய்யலான்ட்டு இருக்கீங்க, அதையும் கொஞ்சம் தள்ளி வைங்க. அடுத்து உங்களுடைய கூட பிறந்தவர்கள் மூலமாக ஏதாவது ஒரு வம்பு வழக்குகளோ பிரச்சனைகளோ கொஞ்சம் தைரியம் கூட குறைவதற்குண்டான வாய்ப்பையும் ஏற்படுத்தி கொடுத்தோம். அடுத்து 14ஆம் தேதிக்கு மேலே பாருங்கள் 6ஆம் வீட்டுக்கு போவார். நீசத்தில் இருக்கிறத விட 6ஆம் வீட்டுக்கு போகிறப்போ ஓரளவுக்கு உங்களுக்கு வளர்ச்சியை கொடுப்பார். எதாக இருந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்பை ஏற்படுத்தி கொடுத்துருவார். அடுத்து உங்களுடைய ராசிக்கு 5 மற்றும் 12ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய சுக்கரன் 6ஆம் தேதிக்கு மேலே 7ஆம் வீட்டுக்கு வரார். பொதுவாக 5க்குடையவர் 7ஆம் வீட்டுக்கு வரும் பொழுது குழந்தை சார்ந்த விஷயங்கள் உங்களுக்கு சக்சஸ் கொடுக்கும். உங்கள் வீட்டில் குழந்தை மழலை சத்தங்கள் கேட்பதுக்குண்டான வாய்ப்புகள், திருமணம் சார்ந்த சுப நிகழ்ச்சிகள் நடப்பதற்குண்டான வாய்ப்புகள், ஏதாவது ஒரு நல்ல வரன்கள் தேடி வருவதற்குண்டான வாய்ப்புகள், இதெல்லாமே ஏற்படுத்தி கொடுப்பார். அதே போல் 5க்குடையவர் 7ல போயிருக்கும் பொழுது குலதெய்வம் குடும்பத்தோடு சேர்ந்து குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு வரக்கூடிய ஒரு அமைப்பையும் ஏற்படுத்தி கொடுப்பார். அப்போ அவரே உங்களுக்கு 12ஆம் அதிபதியாக இருக்கிறதுனால தூரதேச பயணங்கள், ஆன்மீக பயணங்கள், தீர்த்த யாத்திரைகள் இதெல்லாம் சென்று வருவதற்குண்டான வாய்ப்புகள், அது குடும்பத்தோடு சேர்ந்து சென்று வருவதற்குண்டான வாய்ப்புகள் இதெல்லாமே நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பார் அப்படிங்கிறதுல மாற்றம் கிடையாது. அடுத்து பாருங்க உங்களுடைய ஜாதகத்துக்கு 6 மற்றும் 11ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய செவ்வாய் நீசமாகிறார். 6ஆம் அதிபதி நீசமானா கெட்டவன் கெட்டுக்கிட்டார் அப்படின்னு சொல்லாலும் கூட 6ஆம் இடம்ங்கிறது உங்கள் நோய் ஸ்தானம் இல்லையா? அப்போ ஏதாவது நோய் சம்பந்தப்பட்ட, ரத்தம் சம்பந்தப்பட்ட நோய்கள் அதிகரிக்கிறது, எலும்பு சம்பந்தப்பட்ட நோய்கள் அதிகரிக்கிறது, தலை சம்பந்தப்பட்ட ஏதாவது பிரச்சனைகள் வர்றது, இதெல்லாமே வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுப்பார். இந்த மாதம் 2 கிரகம் நீசம், கொஞ்சம் இழப்புகள் உண்டு, அதனால தைரியமாக இருக்கணும். ஸோ அவரே வந்து உங்களுக்கு 6 மற்றும் 11ஆம் அதிபதியாக இருக்கிறதுனால நிச்சயமாக உங்களுக்கு லாபம் கொஞ்சம் குறைவாக வரும், எதிர்பார்த்த லாபங்கள் இல்லை, பெரிய அளவுக்கு பப்ளிசிட்டி ஆக முடியல, ஏதாவது ஒரு வழிவகையில் நான் அதிகமாக உழைப்ப போடுறேங்க, ஆனாலும் இந்த மாதம் எனக்கு வந்து உழைப்புக்கேற்ற ஊதியம் கிடைக்கல அப்படிங்கிற அமைப்பு தான் உண்டு. அதனால் இந்த மிதுனராசிக்காரர்கள் செவ்வாயை பொறுத்த வரைக்கும் சூரியனை பொறுத்த வரைக்கும் நீசமாக இருக்கிறதுனால கடன் நோய் வழக்கு லாபத்தை பெருசாக எதிர்பார்க்க வேண்டாம், என்ன இருக்கோ அது ஓகே அப்படிங்கிற மாதிரி கொண்டு போகிறது பெஸ்ட்டு. அடுத்து பாருங்கள் சனி பகவான். இந்த சனி பகவான் பாருங்கள் வக்ர நிவர்த்தி ஆக போகிறார் 15ஆம் தேதிக்கு மேலே. அப்போது 15ஆம் தேதி வரைக்கும் உங்களுக்கு சனி பகவான் வந்து 8-9க்குடையவர், பூர்வீகம், பூர்வீக சொத்துக்கள், திடீர் அதிர்ஷ்டங்கள், திடீர் அவமானங்கள் இதெல்லாமே சார்ந்ததுதான் 8ஆம் அதிபதி 9ஆம் அதிபதி. அப்போ அவர் நிவர்த்தி ஆகும்பொழுது பட்ட அவமானத்திற்கும் பட்ட கஷ்டத்துக்கும் ஒரு தீர்வு 15ஆம் தேதிக்கு மேலே.
அப்பாவோட சண்டை சச்சரவு பிரச்சனைகள் இருந்தால் விலகிடும். உயர்கல்வி சார்ந்த ஏதாவது படிப்புக்கு மூவ் பண்ணுறீங்கன்னா தாராளமாக படிப்புக்கு மூவ் பண்ணலாம். ஒன்பதாம் இடம் அப்படிங்கிறது குருவினுடைய தன்மை பெற்றிருக்கிறதுனால நல்ல குரு கிடைப்பதற்கு உண்டான வாய்ப்புகள் நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பார். இரண்டாம் திருமணம் பண்ணுவதற்கு உண்டான வாய்ப்பையும் நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பார். அடுத்து குரு பகவான். இந்த குருவும் சுக்கிரனும் பரிவர்த்தனை ஆகிறாங்க. ரெண்டு பேருமே சுப கிரகங்கள். ஒருத்தர் அசுபத்தின் சுபர், இன்னொருத்தர் இவர் வந்து அசுரகுரு, இன்னொருத்தர் தேவகுரு. அப்போ தேவகுரு குருவாக இருப்பார், அசுரகுரு சுக்கிரன். இவங்க ரெண்டு பேர் பரிவர்த்தனை ஆகக்கூடிய ஓரளவுக்கு பணம் வரவு அப்படிங்கிறது ஏற்படுத்தி கொடுக்கும். ஸோ அதனால மிதனராசியை பொறுத்த வரைக்கும் பெரிய அளவுக்கு பயப்பட வேண்டிய அவசியங்கள் கிடையாது. சூரியன் நீசமாகிறதுனாலையும் செவ்வாய் நீசமாக இருக்கிறதுனாலையும் கடன் அல்லது ஏதாவது ஒரு மருத்துவ செலவுகள், வேலையில திருப்திகள் இல்லை அப்படிங்கிறது உண்டு. ஏதாவது ஒரு தீர்த்த நதியில ஆரம்பத்திலேயே போய் குளிச்சுட்டு வந்துடுங்க. புனித நதியில போய் குளிச்சுட்டு வந்தாலும் கடற்கரையில் போய் குளித்து வந்தாலும் நிச்சயமாக உங்களுக்கு அந்த தோஷம் நிவர்த்தியாகி மிகப்பெரிய ஒரு பண வரவுகள், குடும்பம் சார்ந்த விஷயங்கள், இந்த மாதம் வரக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே கொஞ்சம் குறைவதற்குண்டான வாய்ப்புகள் உண்டு. நன்றி. நான் சொல்லக்கூடிய கருத்துக்கள் தசாபுத்திப்படி சிறிது மாறுபடலாம். மீண்டும் ஒரு நல்ல பதிவை சந்திக்கலாம். திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம் ஸ்ரீ நரசிம்மத்திருடிகளே சரணம்.